கவுண்டச்சி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 140 நரிக்குறவர் இன மக்களுக்கு ரூபாய் 64.70 லட்சம் மதிப்பீட்டில் கடனுதவி, வீட்டுமனை பட்டா மற்றும் சாதி சான்றிதழ்களை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டச்சி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மாப்பட்டி நரிக்குறவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கொண்டரசம்பாளையம் காடீஸ்வரர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்பீம் தலைமை தாங்கினார். அப்போது அம்மாப்பட்டி ஊராட்சியை சார்ந்த நரிக்குறவர் இன மக்களுக்கு ரூபாய் 64.70 லட்சம் மதிப்பீட்டில் கடனுதவி, வீட்டுமனை பட்டா மற்றும் சார்தி சான்றிதழ்களை அமைச்சர்கள் வழங்கி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்ததாம். கிராமத்திலே வசிக்கக்கூடிய நரிக்குறவர் இன மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, வகுப்பு சான்றிதழ், தாட்கோ மூலமாக தொழில் துவங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி, தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக வங்கி கணக்கோடு கூடிய காசோலை தந்து நிதியுதவியாக தலா 10,000 வீதம் என்கிற வகையில் மொத்தமாக 140 பயனாளிகளுக்கு ஏறத்தாழ 64,70,000 மதிப்பிலான நலத்திட்டதைகள் வீட்டுமனை பட்டாக்களாக, அதேபோல் வகுப்பு சான்றிதழ், அதேபோல் சுயமாக தொழில் துவங்குவதற்கான மானியத்துடன் கூடிய கடனுதவி, அதேபோல் தொழில் துவங்குவதற்கான தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக கடனுதவி, இப்படி பல்வேறு வகையில் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நரிக்குறவ இன மக்கள் வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை மலைவாழ் மக்கள் இனத்தில் சேர்க்கப்பட்டு பழங்குடியினர் இனத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மிகவும் பிற்பட்டோர் பட்டியலிலிருந்து பழங்குடியினர் இனத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட சித்தராவுத்தன்பாளையம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்குது. அவர்களும் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நம்பிக்கையோடு அவருடைய முகத்தில் ஒரு தெளிவு தெரிகிறது. அந்த வகையில் அவர்கள் புதிதாக தங்களுடைய வாழ்க்கையை துவங்குவது போல ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இவருடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இது போன்ற தமிழ்நாடு முழுவதும் வாழ்க்கையின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்களுக்கு நாளொரு நினியும் பொழுதொரு வண்ணமாக இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த மக்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருப்பது உள்ளபடிய மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன்.